வணக்கம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நல்லா எம்மியான ஒரு க்ரீமியான ஒரு பாயாசம் தாங்க. அதுவும் வந்து அரிசி வச்சு செய்ய போகிறோம். அது எந்த அரிசினா பாசுமதி ரைஸ் தாங்க. நீங்கள் பாசுமதி ரைஸ்லையும் செய்யலாம், பச்சை அரிசியிலையும் செய்யலாம், சீரக சம்பா ரைஸ்லையும் செய்யலாம். நான் வந்து பாசுமதி ரைஸில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். எல்லோரும் பாராட்டுவாங்க வீட்டில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுக்குங்க. பால் வந்து அதே அரை கப்பாலே 3 கப்பு சேர்த்துருக்கேன். பால் பவுடர் வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் காய்ச்சின பால் தான். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணல. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுங்க. இப்போ பாலும் பால் பவுடரும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் பொங்கி வந்துச்சு. அந்த டைமில் குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 3-4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹையில் வைக்காதீங்க, அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது உடஞ்சி வரும். சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக அந்த தண்ணி அடியெலாம் பிடிக்கல. இப்போ திரும்ப வந்து 3-4 கப் தண்ணி, அதாவது நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இந்த திக்கான பாலை எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இந்த பாயசத்துக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கலர் கலரி விடுங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நான் சேர்த்துருக்கதால 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு சர்க்கரை கூட, இப்போ வந்து சர்க்கரையும் கரைஞ்சி வந்துடும். இந்த டைமில் குங்குமப்பூவை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏலக்காயோடு கூட நிறுத்திக்கலாம். இப்பயும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹைலேயே வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிடும். இப்போ இதில் வந்து நட்ஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா தட்டி அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த சூட்டுலேயே அப்படியே வந்து இது வந்து நல்லா வெந்து வந்துடும். 1 கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீமியான ஒரு பால் பாயசம் ரெடி. அரிசி பால் பாயசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.